திடீர்னு பார்த்தா ரயில்வே சைரன் அடிக்குதுங்க. ரயில்வே சைரன்றது இந்த ரயில்வே ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு வைங்களேன், ரயில்வே காலனிஸ்லாம் சைரன் வச்சுருப்பாங்க, இப்பையும் எல்லா இடத்துலையும் இருக்கும். அது என்னன்னா, அந்த நம்பர் ஆஃப் சைரன்ஸை வச்சு நமக்கு தெரியும் என்ன ரயில்வே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 4:45 ஒரு ஷார்ட் சவுண்டு, 10 செகண்ட் திருப்பி 45 முடிச்ச உடனே ஒரு 10 செகண்டுக்கு ஒரு அடி அந்த சைரன் வந்துட்டு போகும். அப்படின்னா அது பேசஞ்சர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அர்த்தம். சாதாரணமா அந்த பயம் வரும் இல்லைங்க, ஆனா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க, அப்பாடா ஏதோ நாச்சு, இப்ப உடனடியா நம்ம கண்ட்ரோல் ரூம் போவோம். கண்ட்ரோல் ரூம் போனா வணக்கம், இஸ்ரேல் ஜெபசிங். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு இப்பயே டவுட் வந்துடும், என்னடா பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கேன்னு. இது காரணம் என்னன்னா, ஆஃபீஸர்ஸ் அகாடமியோடைய டெல்லி பிரான்ச்ல இப்ப இருக்கிறேன். நான் கொஞ்ச நாள் டெல்லி பிரான்ச்ல இருப்பேன், கொஞ்ச நாள் சென்னையில இருப்பேன், சென்னை பிரான்ச்ல. ஸோ இப்ப டெல்லி பிரான்ச்ல இருக்கிறனால இங்கேயும் நம்ம டியூஸ்டே சாட்டர்டே எப்பயுமே கண்டினியூஸா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இது மிஸ் ஆகக்கூடாதுன்னு இங்கிருந்தே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். 2003 டிசம்பர் மாசம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே டிராஃபிக் சர்வீஸில் இருந்தேன். ஸோ ஐஆர்டிஎஸ்னு, அதுக்கப்புறம் தான் திருப்பி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன்னொரு வாட்டி எழுதி ஐஏஎஸ் எக்ஸாம் 2004 வாங்கினேன். ஸோ 2003 அப்போ போஸ்டிங் ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2001 ட்ரைனிங்கில் இருந்தேன், 2003 போஸ்டிங்கில் இருந்தேன். அசாமில் உள்ள அந்த கேபிட்டல் குவஹாட்டின்னு வாங்க, குவஹாட்டியிலேருந்து ஒரு 2 மணி நேரம் தூரம், பேர் பார்த்திங்கன்னா லம்டிங். அந்த இடம் லம்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான இடம், பக்கத்துலேயே நாகாலாண்டு வந்துடும், திமாப்பூர் வந்துடும். ஸோ லம்டிங் வந்து அசாமோடைய பார்டர். ஸோ லம்டிங்கில் தான் என்னுடைய போஸ்டிங்கு. நான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் மேனேஜர், ஏஓஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ஏஓஎம்மாக இருந்தேன். ஒரு நாள் ராத்திரி வந்து நான் அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தேன். ரயில்வே குவார்ட்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லம்டிங் டவுனே அது ரயில்வே டவுன் தாங்க, முழுக்க முழுக்க ரயில்வே தான். அந்த அங்கே தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ப்ராட்கேஜ், அதற்கப்புறம் மீட்டர் கேஜ் ஆகிடும். ஸோ லம்டிங் வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க, குட்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க. ஸோ அது ஒருவேளை நம்ம டிலே பண்ணால் கூட அந்த அந்த நார்த் ஈஸ்டில் ஒரு சில இதில், இப்போ மணிப்பூர் ஏரியா, நாகாலாந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் விலை ஏறிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம குட்ஸில் கொஞ்சம் டிலே பண்ணால் பொருள் அங்கே ரீச் ஆகாது. அரிசி மூட்டை நிறைய இங்கேருந்து போகும், மெயின்லேண்ட் இந்தியாவிலேருந்து அங்கேக்கு, பருப்பு இந்த மாதிரி வகைகள்லாம். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு இந்த ஏஓஎம். ஸோ இது ஒரு நாள் விடிய காலங்க, டிசம்பர் மாதம் 2003, ஒரு 3 மணி இருக்கும். ரயில்வே குவார்ட்டர்ஸில் தான் தூக்கிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா முழிப்பு வருது. என்னென்னா எனக்கு பல் வலிங்க, பல் வலி வந்துட்டு அது ரொம்ப மோசமானது. நான் ஏற்கனவே கூட அந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு நான் போகும்போது பல் வலி எப்படி வந்துச்சு, எப்படி கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு அதற்கும் முன்னாடி 2000 அந்த டைமில் டிசம்பர் மாதம் குளிர் வேறு, பல் வலி வந்து இதாக ஆரம்பிச்சது. இந்த பல் வலி மட்டும் எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்பப்போ வரும். வந்துச்சுன்னா அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும் தெரியுமா, ரன்வேலேருந்து டேக் ஆஃப் எவ்வளோ குயிக் ஆகும், டக்குன்னு ரைஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிடும். ராத்திரி அந்த டைமில் 3 மணிக்கு எங்கே போய் ஃபார்மசிக்கு போகிறது, காம்பி ஃபிளாம்னு, சாதாரண பல் வலி வந்துச்சுன்னா காம்பி ஃபிளாம்னு ஒன்று போடுவேன். ஆனால் அந்த டைமில் எதுவும் இல்லை, 3 மணி என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போ எங்கள் அம்மா இப்போ பல் வலி வந்தால் அந்த லவங்கம் வைக்க சொல்லுவாங்க, க்ளோவ் இது. ஸோ கிச்சன் போயிட்டு ஏதாவது இது இருக்கான்னு பார்த்தா அங்கே இருந்துச்சு லவங்கம், 2 லவங்கத்தை எடுத்து கடிச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த இடம் எனக்கு அப்புறம் பார்த்து போது அதுதான் ஃபஸ்ட்டு மொலார், செகண்ட் மொலார் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் தெரியாது, எங்கள் பல் அந்த இடம் வலி அப்படி தூக்குது. சரின்ட்டு வச்சு கடி கடி கடின்னு கடிக்கிறேன், ஆனால் வலி குறையிற மாதிரியே தெரில, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், திருப்பி வலிக்க ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரங்க அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கேன், வலி தாங்க முடியல. எப்போ விடியும் ஒரு 6:30 ஏதோ ஒரு ஃபார்மசி இருக்கும், இல்லை ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், அந்த டைமில் ஓப்பன் ஆகிடும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 5 மணிக்கிட்டே இருக்குங்க, திடீர்னு பார்த்தா ரயில்வே சைரன் அடிக்குதுங்க. ரயில்வே சைரன்றது இந்த ரயில்வே ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு வைங்களேன், ரயில்வே காலனிஸ்லாம் சைரன் வச்சுருப்பாங்க, இப்பையும் எல்லா இடத்துலையும் இருக்கும். அது என்னன்னா, அந்த நம்பர் ஆஃப் சைரன்ஸை வச்சு நமக்கு தெரியும் என்ன ரயில்வே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, குட்ஸ் ட்ரெயின் ஆயிருக்கா, பேசஞ்சர் ட்ரெயின் ஆயிருக்கா, இல்லை இதுலேயே ரயில்வே யார்டுன்னுவாங்க, அந்த நிறைய இடத்துல யார்டு இங்கேருந்து அங்கே மாறுறதுக்கெல்லாம் இருக்கும், யார்டில் ஆக்சிடெண்ட்டா, எல்லாமே அந்த சைரன் இண்டிகேட் பண்ணிடும். ஸோ 4 சைரன், அது 4 லாங் சைரன் வச்சா ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா 45 செகண்டுக்கு அது வரும், நிறுத்துவாங்க, திருப்பி 45 செகண்ட். 4 இதுன்னா அது குட்ஸ் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அர்த்தம்.
4:45 செகண்ட் ஒரு ஷார்ட் சவுண்டு, 10 செகண்ட் திருப்பி 45 முடிச்ச உடனே ஒரு 10 செகண்டுக்கு ஒரு அடி அந்த சைரன் வந்துட்டு போகும். அப்படின்னா அது பேசஞ்சர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அர்த்தம். ஸோ இந்த ரயில்வே அந்த சைரன் கேட்டாலே முடிஞ்சுது, ரயில்வே ஆஃபீஸர்ஸா ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் எரிச்சல் வரும். ஏன்னா என்ன ஆகும்னா அடுத்த 4-5 நாள் என்ன ஆக போகுது, எத்தனை பேர் சஸ்பெண்ட் ஆக போறாங்க, உடனடியா அரை மணி நேரத்தில் அந்த சைரன் கேட்ட அரை மணி நேரத்தில் ஆக்சிடென்ட் ரிலீஃப் ட்ரெயின் இருக்க பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த ஆக்சிடென்ட் ரிலீஃப் ட்ரெயினில் இருந்து தான் அந்த சைட்டுக்கு, ஆக்சிடென்ட் சைட்டுக்கு எல்லாம் போவாங்க. அது என்ஜினியர்ஸ் மெயினாக போவாங்க. ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 1/2 hour கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடணும். 1/2 hour ரயில்வே என்ஜினியரிங் டீம், சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அவங்கெல்லாம் இது இதில் கிளம்பிடுவாங்க, ஏஆர்டியில் சைட்டுக்கு போவாங்க. ஒருவேளை 4 long 1 short வந்துச்சுன்னா பேசஞ்சர் ட்ரெயின் அதெல்லாம் ரொம்ப, அப்போ கூட ஏஆர்எம் சொல்லுவோம், ஆக்சிடென்ட் ரிலீஃப் மெடிக்கல் இது. ஸோ ஒரு டாக்டர் டீமும் போயிடும், அது ஒரு தனி ட்ரெயின். ஸோ இதெல்லாம் ட்ரெயின் தான். ஸோ அந்த ட்ராக்ல போகும். ஸோ எனக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 long. ஸோ அடித்த உடனே தெரிஞ்சிருச்சு இது குட்ஸ் ட்ரெயின், ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இல்லை டீரெயில்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனால் சாதாரணமாக அந்த பயம் வரும் இல்லைங்க, ஆனால் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க, அப்பாடா ஏதோ நாச்சு, இப்போ உடனடியாக நம்ம கண்ட்ரோல் ரூம் போவோம். கண்ட்ரோல் ரூம் போனால் யாரையாவது ஒருத்தர் பிடிச்சாங்க, டாக்டர் கிளினிக்காவது ஓப்பன் பண்ணிடலாங்க, ரயில்வே கிளினிக் இருக்கும்ல, ஏதோ ஒன்று இல்லைனா அட்லீஸ்ட் யாரோ கண்ட்ரோல் ரூம்க்காவது வருவாங்க. அந்த டைமில் மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து 4 சைரன் தான், 4 long 1 short இருந்துச்சுன்னா மெடிக்கல் டீமும் இதுக்கு போகும். ஸோ ஈவன் ரயில்வே ஆஃபீஸர்னால அந்த எரிச்சல் வந்தாலும் ஆக்சிடென்ட் பயம் வந்தாலும் ஒரு பெரிய நிம்மதி. எப்படியும் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு எதுவும் ஆகலைங்க, இது ஏதோ குட்ஸ் ட்ரெயின் தான், அதனால் உயிரிழப்பு இருந்திருக்காது, நம்ம பல்லுக்கு ஒரு சொல்யூஷன் வரப்போகுது பல் வலிக்குன்ட்டு. உடனடியாக 1/2 hour இல்லை 15 நிமிஷத்துலேயே போய் நான் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து என்னுடைய பாஸ் வந்தார், சீனியர் டிவிஷனல் ஆப்ரேஷன் மேனேஜர். நான் வந்து ஏஓஎம், அவர் சீனியர் டிஓஎம். அவர் வந்து ஆந்திரா பிரதேசத்தை சேர்ந்தவர், ரொம்ப என்னுடைய மென்டர் மாதிரி. அவருடைய சப்போர்ட்லாம் இருந்துச்சு, நான் திருப்பி எழுதி ஐஏஎஸ் வாங்குறதுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணவர் அவர், ஜெகநாதன் சார்னு பேர் அவர். ஸோ அவரும் இதுக்கு வந்துட்டார், நம்ம கண்ட்ரோல் ரூம் வந்துட்டார். ஏன்னா நாங்களாம் ஆப்ரேஷன்ஸ் டீம், இப்போ மூமெண்ட்டை ட்ரெயின் ஆக்சிடென்ட் ரிலீஃப் ட்ரெயின் மற்ற ட்ரெயின் எல்லாம் நிறுத்தணும், ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஸோ போய் ஒரு 1/2 hour 3/4 hour இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதனால் அந்த பல்வலி மறந்து போச்சு. மொத்த மூமெண்ட்டு பிளான் பண்ணி அவரோட கண்டினியூஸாக இதை பண்ணணும், இந்த ட்ரெயினை அங்கே ஸ்டாப் பண்ணணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உக்காந்தேங்க. உட்காந்தவொன்னா திருப்பி பல்வலி ஆரம்பிச்சது பாருங்க, அப்படி ஒரு வலி. கொஞ்ச நேரத்தில் அந்த கண்ட்ரோல் ரூமில் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் சீனியர் டிஓஎம். நேராக ஜெகநாதன் சார் வந்து என்ன கேட்டால், என்ன பிரச்சனை, பயப்படுறியா, ஃபஸ்ட்டு போஸ்டிங்கிறதுனால உனக்கு ரயில்வே இதெல்லாம் சகஜம், நம்ம இருக்கிறது ஹில் செக்ஷன், அந்த பக்கத்தில் லம்டிங்லேருந்து ஒரு ஹில் செக்ஷன் பதர்பூர்னுவாங்க, லம்டிங் பதர்பூர் அவ்வளோ ஒரு அழகான ரூட்டுங்க, அத்தனை டனல் வரும், அந்த மலைகளே பக்கத்தில் காலையில் நம்ம அப்படி போகும்போது வேறு பூக்கள் இருக்கும், சாயங்காலம் ரிட்டர்ன் வரும்போது வேறு பூக்கள். இந்த 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 மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெயின் ரூட்டை நானும் இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்கேங்க ரயில்வேல, அந்த மாதிரி ஒரு ரூட்டை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஒரு அருமையான ரூட்டு. ஸோ அங்கே தான் ட்ரெயின் டீரெயில் ஆயிடுச்சு, ஒரு குட்ஸ் ட்ரெயின். ஸோ இதெல்லாம் சகஜம், ஏன் ஃபஸ்ட்டு போஸ்டிங் பயப்படுறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், இல்லை சார் பல்லு வலி தாங்க முடியல, அதான் என்னால் நைட்டு 3 மணிக்கு எழுந்தேன், உண்மையை சொல்லணும்னா சைரனை கேட்டோன்னே எனக்கு சந்தோஷமாக ஓடி வந்தேன் சார் அப்படின்னேன். உடனே அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல, உடனே என்ன சொன்னார், சரி சரி கவலைப்படாதேன்ட்டு இமீடியட்டாக அவர் சீனியர் டிஓஎம்மே ரொம்ப சீனியர் மேன், டக்குன்னு ரயில்வே டென்டிஸ்ட் ஒருத்தர் வந்தாங்க, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து ஓரளவு வலி சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகிடுச்சு. நீங்களாம் கேட்கலாம், ஏன் பல் வலினா பல்லை எடுத்துடுறதானு, இது வந்து இதுக்கப்புறம் தான் அந்த பிரைம் மினிஸ்டர் விசிட்டு, நான் ஐஏஎஸ் வாங்கினதுக்கப்புறம் பல்லை மட்டும் எடுக்கவே முட மாட்டாங்க இந்த டென்டிஸ்ட்டு. நானும் எத்தனையோ வட்டி எனக்குலாம் பல் வலினா பிச்சு தூக்கி போட்டால் பெஸ்ட்டுன்னு போனால் டென்டிஸ்ட்டு, இல்லை இல்லை ரூட் கேனல் தெரப்பி பண்ணுங்கள், பல்லு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் சேவையே பண்ண முடியாது, இதுக்கு பெஸ்ட்டு ரூட் கேனல். ஸோ இதெல்லாம் ரூட் கேனல் பண்ண பல்லு தான் இந்த பிரச்சனைகளுக்கு போச்சு. அதற்கு அப்புறம் தான் என்னுடைய இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் விசிட்டு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது, அந்த ஆஃபீஸில் பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது, அப்போ ரேஸ் கோர்ஸ் ரோடில், ஸோ அப்போது நடந்த இதையும் போட்டிருக்கேன். அதற்கு அப்புறம் இதான் லாஸ்ட் இன்சிடென்ட், அதோட பல்ல பிடுங்கிட்டேங்க. அது எப்போ நடந்துச்சுன்னா, இந்த இது முடித்தோடனே போஸ்டிங் வந்துருச்சு எனக்கு வெஸ்ட் பெங்காலில் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறேன். ஸோ ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது அப்போ வந்து அசிஸ்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் அசிஸ்டன்ட் கலெக்டர். அப்போ எங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் மட்டும், வெஸ்ட் பெங்கால் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒரு இது எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, ஹிந்தி பெங்காலி அதுக்கப்புறம் இது கான்ஸ்டிடியூஷன், இந்த 3 பேப்பரையும் எழுதணும். ஸோ அதையும் பாஸ் பண்ணணும். சாதாரணமாக மற்ற கேடர்லாம்
மசூரியில் வைக்கிற எக்ஸாமே பாஸ் பண்ணால் போதும், ஹிந்தி பெங்காலிலாம் அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாங்க, நல்லா சொல்லி கொடுத்துருவாங்கங்க மசூரியில். நம்ம நான் எனக்கு சர்வீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஹிந்தியும் தெரியாது பெங்காலியும் தெரியாது, ஆனால் அங்கே போனோன்னே ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஐயோ அப்போ ஹிந்தி தெரிஞ்சால் தான் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் கிடையாது, அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இங்கிலீஷு தமிழ் போதும். சரி, அங்கே இப்போ இந்த எக்ஸாம் வந்துருச்சுங்க பப்ளிக் சர்வீஸ், மொத்தம் 4 பேர் என்னுடைய பேட்ச்மேட்ஸு. ஸோ 4 பேருக்கும் எக்ஸாம், அங்கே நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் ஹால் போயிட்டேன், எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம். திடீர்னு ஒரு எக்ஸாம் முடிகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடியே பல்லு வலி தாங்க முடியலங்க. இது மட்டும் எனக்கு தெரியும், இதை வந்து கண்ட்ரோல், அதான் அந்த டக்குத்து இது ரயில்வே சாரி இது ரன்வேல ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஆக போகுதுன்னு, இதில் ரிஸ்கே எடுக்க முடியாதுன்னு உடனடியாக பேப்பரை வச்சுட்டு அந்த எக்ஸாம் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புற முடிச்சுட்டேன்ட்டு வெளியே. என் பேட்ச்மேட்ஸுக்கெல்லாம் ஒரே பொறாமையாக பார்க்குறாங்க, என்னடா இவன் இவ்வளோ குயிக்காக முடிச்சுட்டான், எக்ஸாம் பயங்கர கலக்கிறான் போலன்னு. ஆனால் பல்வலி வந்தது எனக்கு தான் தெரியும். நேராக வெளியில் வந்து ஒரு 4வது பில்டிங்கும் நம்ம ஃபார்மசி, இந்த வெஸ்ட் பெங்கால் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்றது வந்து கால்காட்டை அந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ அங்கே போனேன், போயிட்டு ஒரு மாத்திரையை காம்பி ஃப்ளம் தான், காம்பி ஃப்ளம் வாங்கி மாத்திரையை போட்டு இருந்தாலும் வழி அடங்கலை. அப்படியே உட்காந்து அந்த செக்யூரிட்டி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெளியில் ஒரு செக்யூரிட்டி சேர் இருந்துச்சு, செக்யூரிட்டி உட்காரது, அங்கே உட்காந்துட்டு அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து வந்தானுங்க, வந்துட்டு என்ன இப்படி இருக்க, நீ நல்லா எக்ஸாம் எழுதலையா, நாங்கள் இல்லை பல்லு வலி தாங்க முடியல, என்ன ஏதாவது பண்ணுங்கள், காம்பி ஃப்ளம் போட்டேன். உடனடியாக ஒரு டாக்ஸியை பிடிச்சி பக்கத்துலேயே டாலிகஞ்சுன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு டென்டல் கிளினிக் இருந்துச்சுங்க. நான் 3 கூட, நான் 4 பேர் போய் என்னை கூப்பிட்டு போனானுங்க, அவங்க 3 பேரும் கூப்பிட்டு போய் அங்கே போனால் க்யூ அவ்வளோ இது டாலிகஞ்ச் டென்டல் கிளினிக்கில், ஒரு 6-7 பேர் எனக்கு வலி தாங்க முடியல. உடனே என் பேட்ச்மேட் ஒருத்தன்ட்டு சொன்னேன், ஏதாவது சொல்லி எனக்கு பல்லு தாங்க முடியல வலி தாங்க முடியலன்னு. உடனே ஒருத்தன் போய் சொல்கிறான் அந்த நர்ஸ்கிட்ட, அந்த அம்மா நர்ஸாக அதேமாக கம்யூனிஸ்ட், அப்போல்லாம் கம்யூனிஸ்ட், அவங்க சொல்கிறாங்க என்னென்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா இவன் ஐஏஎஸ் கொஞ்சம் ட்ரைனிங்க்கு வந்திருக்கோம், இந்த மாதிரி பல்லு வலி தாங்க முடியலன்னா அதனால் என்ன ஐஏஎஸ்னால் ஐஏஎஸ்க்கு ஸ்பெஷல் பல்லா, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் வலியா, இப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க அந்த கம்யூனிஸ்ட் மைண்ட் செட்டில். அவங்க சொல்கிறதுல தப்பே கிடையாது, மற்றவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அன்னைக்கு அதை கேட்கும்போது அப்படி ஒரு எரிச்சல், இந்த அம்மாவுக்கு பல் வலி தெரியும் வந்தால் தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கடைசியில் 6-7 பேர் முடித்த உடனே எனக்கு வந்துச்சு, அந்த டாக்டர் இருக்குல்ல உள்ளே போனேன், போனோடனே அவர்கிட்ட சொன்னேன், டாக்டர் பல்ல பிடிங்க என்னால் முடியல. அவர் வேற எரிச்சல், இன்னும் நான் டாக்டரை நீ டாக்டரா, நீ எப்படி முடிவு பண்ண முடியும், பல் பிடுங்குறதா வேணாமான்னு, அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னார். ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் அன்னைக்கு தான் கடைசியில் அந்த பல்ல பிடுங்கினாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி ரூட் கேனல் பண்ணு அதை பண்ணு, அன்னைக்கு தான் அந்த பல்வலி பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிது. சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பல்வலி எக்ஸ்பீரியன், பல்வலி மட்டும் பயங்கர மோசமான வலிங்க, வந்தால் தான் தெரியும், தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்வாங்களே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சா இன்சிடென்ட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.